السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعل القرآن شفاء لما في الصدور، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் மேகவல்லோன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் மார்க்க போதகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை அதுவும் பிசகாது எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதிலும், இந்த தூய மார்க்கத்தை அதன் சத்திய வடிவில் பின்பற்றியவர்கள், பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள், பின்பற்றவிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் சதக்காவும் அதனுடைய முக்கியத்துவமும் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை உங்கள் சிந்தனையில் பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை இந்த உலகத்திலே இது வையகத்தில் படைத்ததன் நோக்கத்தை சொல்லும் பொழுது சூரத்து ஸாரியாத் 56வது வசனத்தில், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. சூரத்துல் முல்கினிலே 2வது வசனத்தில் படைத்தவன் சொல்லும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் மஹ்சனு அமலா, அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான், காரணம் ஐயுக்கும் மஹ்சனு அமலா, உங்களில் யார் நன்மையால் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய நேரங்களை காலங்களை இபாதத்துக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா விடயங்களையும் எல்லா செயல்களையும் நபி அவர்கள் செய்ததை போல செய்து இபாதத்தாக அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய 24 மணித்தியாலமும் வணக்கமாகத்தான் இருக்க வேண்டும். உறங்குவதும் வணக்கமாக இருக்க வேண்டும். சாப்பிடுவதும் வணக்கமாக, நபி வழியில் செய்கின்ற பொழுது அதுவும் வணக்கமாக மாறுகிறது. எனவே இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்கு ஞாமத்துக்களை கொடுத்திருக்கிறான், பல அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அந்த அருட்கொடையில் ஒன்றுதான் செல்வங்கள், பொருளாதாரங்கள். இந்த பொருளாதாரத்திலிருந்து அவனின் பாதையில் செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை அல் குர்ஆனின் மூலமாக சொல்லுவதை எங்களுக்கு பார்க்கலாம். பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வா அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உமக்கு தந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொருளாதாரம் என்பது நாங்களாக தேடியது கிடையாது, அல்லாஹ் தந்தது. ஒருவன் பிறக்கின்ற பொழுதே கையை பொத்தியவனாக எந்த ஒன்றையும் ஆடை ஒன்றை கூட சொந்தமாக சொந்தமில்லாத ஒரு நிலையில் தான் பிறக்கிறான். அல்லாஹு தஆலா தன் பொருளாதாரத்தை கொடுக்கிறான், வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான். இந்த பொருளாதாரங்களிலிருந்து அவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான். நியமத்துக்களுக்கு எல்லா நியமத்துக்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா திருமறையில் குர்ஆனிலே சொல்கிறான். சக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால், லஅஸீதன்னக்கும், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன், வல இன் கஃபர்த்தும், நீங்கள் மறுத்தீர்கள் என்று சொன்னால், இன் அஸாபி லஷதீத், என்னுடைய பிடியோ மிக கடுமையானது, என்னுடைய வேதனையோ மிக கடுமையானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தனக்கு தந்திருக்கின்ற ஒரு நியமத்து தான் பொருளாதாரம். தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நான் செலவழிக்க வேண்டும் என்பதை படைத்தவன் ரப்பு நினைக்கிறான் சொன்னால் கட்டாயம் செலவழிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த பணங்களை எல்லாம் மீட்டுகிறோம், ஈட்டுகின்ற பணத்தை தந்தவனுக்கு நாம் நன்றி செலுத்த மறக்கிறோம் என்று சொன்னால், என்னை உங்களையும் விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். கொடுப்பதன் மூலமாக எந்த ஒன்றும் குறைய போவது கிடையாது. யம்ஹக்குல்லாஹு ரிபா வயர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா வட்டியின் மூலமாகத்தான் வட்டியை தான் அளிக்கிறான், சதக்காவை வளர விடுகிறான் என்று திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவில் சொல்லுவதை எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா ஒருவன் இப்படி செலவழிப்பதன் மூலமாக மறுமை வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹு தஆலா திருமறை அல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா 254வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன் வல் காஃபிரூன ஹும் அஸ் ஸாலிமூன்,
ஈமான் கொண்ட விசுவாசிகளே, படைத்தவன் ரபுல்லாலமீன் எப்படி சொல்கிறார் என்பதை பாருங்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்து விடுங்கள். அந்த நாளையில் எந்தவித பரிந்துரையோ எந்தவித வியாபாரமோ எதுவும் இருக்காது. காஃபிர்கள் அநியாயக்காரர்களாக அந்த நாளையில் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை அதற்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கை என்பது நாளை மறுமைக்குரிய விதைச்சல் நிலம். எனவே ஒருவன் இந்த உலகத்திலே எதை விதைக்கிறானோ அதை தான் கண்டுகொள்வான். ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பிறருக்கு கொடுப்பதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதை பயப்படுகிறான் என்று சொன்னால், பொருளாதாரம் குறையும் என்று அஞ்சுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் விதை தந்த கஞ்சத்தனத்தை தான் மறுமையில் பாவமாக பெற்றுக்கொள்வானே தவிர எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் 1 ரூபாவை இன்னொருவனுக்கு தர்மம் செய்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு மிக அதிகமாக அவர் மறுமையில் கண்டுகொள்வார். மறுமையில் தான் அதற்குரிய விமோசனங்கள், மறுமையில் தான் அதற்குரிய வெற்றிகளை ஒரு மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா இப்படி சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு மிக பெரும் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 261-262 வசனங்களை புரட்டி படித்து பார்க்கலாம். மசலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத் ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போல. ஒரு வித்தை ஒருவன் பயிரிடுகிறான்னு சொன்னால் அந்த வித்தின் மூலமாக 7 கதிர் வருகிறது. ஒரு கதிரில் 100 வித்து என்று சொன்னால் 700 வித்து. அதே போலதான் ஒருவன் 1 ரூபாவை கொடுக்கிறான்னு சொன்னால் 700 ரூபாய்களாக அல்லாஹு தஆலா அதை மாற்றுகிறான். 1:700 என்ற பன்மடங்கி அல்லாஹு தஆலா வைத்துவிட்டு வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதை விடவும் அதிகமாக கொடுக்கிறான். வல்லாஹு வாஸிஉன் அலீம், அல்லாஹு தஆலா விசாலமாக கொடுக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போல அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மலா يتبعون ما انفقوا منا ولا اذى لهم اجرهم عند ربهم لا خوف عليهم ولا هم يحزنون. யாரெல்லாம் சதக்கா செய்து பிறரை சதக்காவின் மூலமாக துன்புறுத்தாமல் சொல்லி காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹு ரபுல் ஆலமீன் இடத்திலும் இருக்கிறது. லா ஹோஃபுன் அலைஹிம், அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் பயப்படவோ கவலையோ அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போலதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்தவைகளில் நல்லவைகளை நீங்கள் அல்லாஹுவின் பாதையிலே செலவிடுங்கள் என்பதாக சூரத்துல் பக்கரா 267வது வசனத்திலே சொல்கிறார். அதே போலதான் சூரத்துல் ஹதீதில் 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு மிக பெரும் நன்மைகளையும் ரபுல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சிறியதொரு உதாரணத்தை தான் அல்லாஹு தஆலா மேலே சொன்னானே தவிர இதை விடவும் அதிகமாக அல்லாஹு தஆலா சதக்காவிலே வெற்றியை கொடுப்பான். சதக்கா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற வெற்றி வேறு எந்த அமலும் கொடுப்பது கிடையாது. அதற்கு பல சான்றான செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். சதக்கா தான் ஒரு மனிதனுக்கு மிக பெரும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதன் மூலமாக ஒருவன் கிடைக்கின்ற தாக்கங்கள், அதன் மூலமாக ஒருவன் பெறுகின்ற நன்மைகள், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடியவைகள் எல்லாம் மிக சான்றாக இருக்கிறது. வஸ்ஸதகத்து புர்ஹான், நபியோர்கள் சொன்னார்கள், சதகா என்பது மிக பெரும் ஒரு அத்தாட்சி. சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அதே போலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறாமை என்பது கூடாது. லா ஹசத இல்லா ஃபிஸ்னத்தைன், 2 விடயத்தில் மாத்திரம் பொறாமை கூட கொள்ளலாம். ஒன்று, ஒருவன் கல்வியின் விவகாரத்தில் பொறாமை கொள்ளலாம். அடுத்தது, சதக்கா கொடுப்பதை பார்த்து பொறாமைப்படலாம் என்பதை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா ஒருவனை சுவர்க்கத்துக்குள்ளும் நுழைவிக்கும். ஒருவன் எந்த அளவுக்கு சதக்காவின் முக்கியத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது என்பதை பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு தஆலா
சூரத்துல் முனாஃபிகினிலே கடைசி வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான், வ அம்சிகூ மிம்மா ரசக்னாகும் மின் கப்லி அன் யாத்தி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் சதகாவை செய்து விடுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபயகூல ரப்பி, ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்தில் என்ன சொல்வான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லா ரப்பே ரஹ்மானே, எனக்கு சொற்ப காலம் தருவாயாக, சிறியதோர் அவகாசத்தை தருவாயாக, வாக்கும் வாக்கும் நானும் சதக்கா செய்து நல்லவனாக மாறுகிறேன் என்று சொல்வானாம், அவகாசம் கேட்பானாம். சக்கராத்தில் இருக்கக்கூடியவன், தொழுது விட்டு வருகிறேன் ரப்பே, நோன்பு பிடித்து விட்டு வருகிறேன் ரப்பே, ஜக்காத்து ஹஜ்ஜி உம்ராக்கள் செய்து விட்டு வருகிறேன் ரப்பே என்று சொல்ல மாட்டார்கள். சொல்வதெல்லாம் சதக்காவை செய்து விட்டு வருகிறேன் ரப்பே என்று. ஏனென்றால் அந்த சதக்கா தான் நரகத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார் ஒலோ பிஷிக்கி தம்ரா, ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தில் இருந்து பாதுகாப்பை தேடுங்கள் என்று சொன்னார்கள். சக்கராத்துடைய வேதனையில் தான் ஒருவனுக்கு சதக்காவின் முக்கியத்துவம் புரியும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த அவகாசத்தை கொடுக்க மாட்டான். சகோதரர்களே, பொருளாதாரத்தை தேட வேண்டும், குடும்பத்துக்கும் ஒதுக்க வேண்டும். அதே போல ரப்பு தந்த பொருளாதாரம் அது அவனுடைய பாதையிலும் நாங்கள் செலவழிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலும் வறுமையிலும் வெற்றியையும் விமோசனத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும், எங்களுடைய சக்தியை மீறி செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஜஸாக்குல்லாஹு கைர். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.